ஹலோ குட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வலன்ஸ் கிச்சன். நான் உங்கள் சிவா. நம்ம சேனல் ஆரம்பிச்சு இந்த 2 மந்த்ஸில் நம்ம ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோட. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் விநாயகர் சதுர்த்தி. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல். நிறைய பேர் ஃபேமிலியை மிஸ் பண்ணி இங்கே தனியாக சிங்கப்பூரில் இருக்கோம். பட் ஸ்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் ஃபீல் லைக் வி ஆர் மிஸ்ஸிங் த ஃபேமிலி. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். கொடுக்கட்டை ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம், ஸ்வீட் நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் பண்ணுறது. அதாவது விநாயகர் சதுர்த்தி டைமில் கொடுக்கட்டை இல்லாமல் கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த ரெசிபி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கொடுக்கட்டையை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பால்கோவா ஸ்டஃப் பண்ணி கொடுக்கட்டை பண்ண போகிறோம், ப்ளஸ் கோகோனட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுக்கட்டை பண்ண போகிறோம். தேர்டாக ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். என்னோட அம்மாவுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் அது, பால் கொடுக்கட்டை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ 3 ஐட்டம்ஸ் இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் சேகர் அண்ணா வந்து சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ ஆல் கெட் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ். We are going to celebrate விநாயகர் சதுர்த்தி in our Shekhar Anna home. So please continue the video, watch பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கும். Please keep supporting us. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நல்லா ஹாட் வாட்டர் பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்கட்டை மாவு ரெடி பண்ணிவிடுவோம். வாங்க, கொடுக்கட்டை மாவு ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஒன்றரை கிலோ கொடுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன், தண்ணி சுட வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் சப்பாத்திக்கெலாம் மாவு எப்படி பிசைவீங்களோ அதே கான்செப்ட்டு தான். தண்ணி மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வாட்டரி ஆகக்கூடாது, திக்காக இருக்கணும். கொடுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் மேலே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். அப்போதான் அந்த மாவு நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா பஃபி ஆகும் கொடுக்கட்டை. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பூர்ணமும் பால்கோவா பூர்ணமும் பண்ணிவிடுவோம். பால்கோவா ஸ்டஃப்டு கொடுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துருவோம். 200 கிராம் பால்கோவா எடுத்திருக்கேன், 1/2 கப் சீட்லெஸ் டேட்ஸ், 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி, 1/2 கப் திராட்சை. வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துருவோம். முதல்ல நம்ம முந்திரி அண்ட் பாதாம் ரெண்டுத்தையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம். முந்திரி பாதாம் நல்லா அரைச்சாச்சு, ரொம்ப பவுடராக அரைக்கல. பால்கோவா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்துருக்க திராட்சை, நெக்ஸ்ட் டேட்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேங்காய் பூர்ணம் ஸ்டஃப் பண்ணி நம்ம கொடுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருவோம். தேங்காய் பூர்ணம் பண்ணுறதுக்கு 2 தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா துருவினது. நெய் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. வெல்லம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் நல்லா பொடிசு பண்ணியிருக்கோம், ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பூர்ணம் செய்கிறதுன்னு பார்த்துருவோம். நம்ம தேங்காய் பூர்ணம் பண்ணுறதுக்கு வெள்ளத்துலேருந்து பாவு காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் ஆயிருக்கு, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆயிருக்கு, வெள்ளம் போட்டுருங்க. 1/2 கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுடைய கொடுக்கட்ட அளவுக்கு, உங்கள் இனிப்பு அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வெள்ளத்தோட அளவு சூஸ் பண்ணிக்கோங்க. இலக்கை போட்டுருங்க. 4 இலக்கை எடுத்திருக்கேன், பண்ணிவிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிடுவோம். 2 தேங்காய் எடுத்துருக்கோம். உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பால் குடக்கட்டைக்கு என்ன ரெசிபின்னு பாத்துருவோம். முதல்ல பாலை கொதிக்க வைக்க போறோம். அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபேட் நிறைய இருக்கிற மில்கா எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும் பால் குடக்கட்டைக்கு. பால் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஒரு கால் கப் வெல்லம் ஆட் பண்ணிடுவோம். அந்த கலருக்காக பிளஸ் டேஸ்ட்டு நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும் பால் குடக்கட்டை, நல்லா இருக்கும் பார்க்க. பால் நல்லா திக்காக பாயில் இருக்கு. நெக்ஸ்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிப்போம். நான் ஆஃப் மில்க் மேட் பாட்டிலில் ஆட் பண்ணுறேன். மில்க் மேட் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி பால் குடக்கட்டைக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் திக்காக கிடைக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பண்ணும்போது நல்லா சுண்டிட்டு வருது பால். கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஒரு 2-3 பீசஸ் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணது உள்ளே போட்டுருங்க, டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை கோகோனட் பால் குடக்கட்டைக்கு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக, இன்னொன்று உருண்டு ஷேப்பில். ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் ஃபஸ்ட் நம்ம பால் குடக்கட்டைக்கு கொழுக்கட்டையை பாயில் பண்ணிவிடுவோம். நம்ம பால் குடக்கட்டைக்கு கொழுக்கட்டையை பாயில் பண்ண போகிறோம் இட்லி குக்கரில். அதுக்கு முன்னாடி இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் ஆயில் போட்டு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம பிளேட்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பால் குடக்கட்டை ரெடி ஆகிடும், நல்லா பாயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த பாலில் போட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 1 ஹவர் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூர்ணம் ரெடி, கொழுக்கட்ட மாவு ரெடி. யூ கேன் சி நல்லா பஃபியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆயில் கையில் வச்சுக்கோங்க, ஒரு 1/2 கப் ஆயில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மாவு வந்து ஸ்டிக்கி ஆகக்கூடாது அதுக்காக. சரி வாங்க, நம்ம கொழுக்கட்டை எப்படி ஸ்டஃப் பண்ணி மோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை கொஞ்சம் கீழே தடவி வச்சுக்கோங்க ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு. மாவு நல்ல ஒரு உருண்டை இப்படி எடுத்துக்கோங்க. மாவு கையில் இப்படி எண்ணெய் எடுத்துக்கோங்க, கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் பூர்ணம் இப்படி சென்டரில் வச்சுருங்க. ஸோ பூர்ணம் வச்சாச்சு, நெக்ஸ்ட் இந்த கவரோடு இப்படி பைண்ட் பண்ணுங்க. இப்படி பைண்ட் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணும்போது எந்த ஒரு கிராக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. லேட்டு உங்களுக்கு அந்த தேங்காய் பூர்ணம் வந்து வெளியே வந்துடும் பாயில் ஆகும்போது. கஞ்சி நல்ல பெரிய கொடுக்கட்டையாக பண்ணியிருக்கோம். இதை அப்படியே பாயில் பண்ண போகிறோம். இட்லி இட்லி தட்டில் வச்சு இதை அப்படியே பாயில் பண்ண போகிறோம்.
So friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். டிஃபரெண்ட் ரெசிபிஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாஸ் வந்து பண்ணது உண்மையிலே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வி ஃபீல் லைக் வி ஆர் ஃபேமிலி இயர். ஈவன் தோ வி ஆர் நாட் வித் ஃபேமிலி இயர், வி ஃபீல் லைக் வி ஆர் வித் ஃபேமிலி இயர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லா ஃபேமிலியோட நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக இந்த கொரோனா சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்து எல்லோரும் ஹெல்த்தியாக நல்லபடியாக வாழணும்னு ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். So keep supporting us, keep watching us. It's me, Yeshua, signing off. Thank you. Bye-bye.